வழங்குவோர் சுமங்கலம் வெட்டிங் கலெக்ஷன் ஃப்ரம் கோல்ட் பிளஸ் 9R ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் திருநெல்வேலி. உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கிங்ஸ் ரியாலிட்டி 9629435005. 26 வருடங்களாக புகைப்பட மற்றும் வீடியோ துறையில் சாதனை படைத்து வரும் RRR ஸ்ரீ ராம் ராகவேந்திரா ஸ்டுடியோஸ். தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று மருமகளை அழைக்கிறார்கள். கண்ணனுடைய துணைவியாகிய நப்பின்னையை எழுப்புகிறார்கள். அந்த நப்பினை எப்பேற்பட்டவள்? நந்தகோபனுடைய மருமகள். அந்த நந்தகோபன் எப்பேற்பட்டவன்? எந்த போரிலுமே அவன் தோற்று ஓடியது கிடையாது. உந்து மதகழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன். அவன் பெயரே மிகச்சிறந்த பெயராக அமைந்திருக்கிறது. உந்து மதகழித்தன், எதையும் உந்தி தள்ளுகிற மதம் பிடித்த களிறு போன்றவன். அவனை யாராலும் வெல்ல முடியாது. உந்து மதகழிற்றன் ஓடாத தோல்வலியன், புறமுதுகு காட்டி அவன் போரிலே தோற்றதே கிடையாது. உந்து மதகழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் என்று அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். கந்தம் கமழும் குழலி, உன்னுடைய கூந்தலில் இருந்து வருகிற மனம் எங்களுடைய மூக்கை துளைக்கிறது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், நீ கதவை திறந்து எங்களை உள்ளே அழைத்துக்கொள், அல்லது கதவை திறந்து கண்ணனை எங்களோடு அனுப்பிவை. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், கோழி வந்தெங்கும் அழைத்தனகான். பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற கோழிகள் எல்லாம் வெளியிலே வந்து அழைக்கின்றன. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி கொடிக்காக பந்தல் போட்டிருக்கிற அந்த பந்தலிலே பல குயில்கள் வந்து அவை கூவத் தொடங்கிவிட்டன. சிற்றம் சிறுகாலை அரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை அவையெல்லாம் சொல்லுகின்றன. பந்தார் விரலி உண்மை துணன் பேர்வாட, கையிலே பந்தை வைத்துக் கொண்டு அவனோடு உறங்கிக் கொண்டிருக்கிற ஏ பெண்ணே, உண்மை துணன் பேர்வாட, உன் நாயகனுடைய பெயரை பாட. செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, உன்னுடைய செந்தாமரை கையாலே சீரார் வளையொலிப்ப, உன் கையிலே புனைந்திருக்கிற வளையல்களினுடைய ஓசை எழுப்ப வந்து கதவை திறக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நப்பின்னை கண்ணனோடு உறங்கிக் கொண்டிருக்கிறாள். கண்ணனும் அவளுமாக சேர்ந்து இரவிலே பந்தாடினார்கள். அந்த பந்து விளையாட்டிலே கண்ணன் தோற்று போய்விட்டான்.
கண்ணன் தோற்ற காரணத்தினாலே வெற்றி பெற்றவளாகிய நப்பின்னை அந்த பந்தை கையிலே எடுத்து வைத்து கொண்டு அவனோடு உறங்கிவிட்டாள். ஆகவே அவளுடைய கையிலே பந்து இருக்கிறது. ஆக பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, உன்னுடைய செந்தாமரை கையாலே சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகின்றது. இந்த பாசுரத்தை சொல்லிக்கொண்டு ராமானுஜர் உஞ்சவிருத்திக்கு செல்லுகிற காலத்தில் பெரிய நம்பியினுடைய மகள் வீட்டிலே பந்தாடி கொண்டிருந்த ஒரு கையிலே பந்தும் ஒரு கையிலே அவருக்கு போடுவதற்கு வேண்டிய அன்னத்தையும் எடுத்து கொண்டு வர அதை பார்த்த ராமானுஜர் நப்பின்னையே வந்து கதவு திறந்ததாக நினைத்து கொண்டு அவருடைய பாதாரவிந்தங்களிலே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கினார். ஜீயர் இப்படி வணங்குகிறாரே என்று பதை பதைத்து தன் தந்தையிடத்திலே போய் சொல்ல உள்ளே இருந்த தந்தை சொன்னார், உந்துமத கழிற்றன் பாசுரம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று அவர் சொன்னாராம். அது அனுசந்தானமாயிற்று என்று வடமொழியிலே பேசினாராம். இந்த நிகழ்ச்சி பெரிய நம்பிகளுடைய திருமாளிகையிலே நடந்தது என்றும் இந்த நிகழ்ச்சி திருக்கோட்டியூர் நம்பி சன்னிதானத்திலே நடந்தது என்றும் இருவிதமாக சொல்லுவார்கள். ஆண்டாளுடைய பாசுரத்தின் இனிமையை இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக உந்துமத கழிற்றன் பாசுரத்தின் மூலமாக நப்பினையையும் கண்ணனையும் எழுப்பிக் கொண்டு இந்த பெண்மணிகள் செல்கிறார்கள். மேலும் கண்ணனை எழுப்புவதற்காக அவர்கள் முனைகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.